ஆக்சுவலாக ரொம்ப எக்கோ அடிக்கிறனால நான் பேக்ரவுண்ட்லேயே பேசிடுறேன். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஹோம் தியேட்டர், அதாவது வீட்டில் நிறைய பேர் புது வீடு கட்டுறவங்க வந்து எப்படி ஸ்பீக்கர்ஸ் மாற்றணும்னு தெரியலை. 5 ஸ்பீக்கர் மட்டும்தான் மாற்றாங்க. இப்போ 7.2, 9.2, 11.2 வரையும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கன்சல்டன்ட் பண்ணும்போதே எப்படி எப்படி மாற்றணுங்கிறதுக்கு இந்த வீடியோ மூலமா நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் உங்கள் இன்ஜினியர்ட்டையோ இல்லை உங்கள் கொத்தனார்ட்டையோ நீங்கள் சொல்லி இந்த இடத்துல வரணும்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வீட்டில் பார்த்தா பழைய வயர் வந்து ரொம்ப லேசாக போட்டாங்க அந்த இன்ஜினியர் போட்டனால. ஸோ நம்ம வந்து வேறு வயர் சேஞ்ச் பண்ணிட்டோம். பழைய வயர் பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குதுன்னு. ரொம்ப கம்மியான கணம்தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கிடைக்காது, அதனால் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கொடுக்குற வயர் பார்த்தா நல்ல கனமாக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 18 kg வரும். நல்ல வெய் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. ஸோ அந்த வயரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கனமான வயரை வந்து நாங்கள் கன்சல்டன்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னு தேவைப்பட்டாலும் இந்த வயர் நீங்கள் வாங்கிக்கோங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த கன்சல்டன்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் கன்சல்டன்ட் வழியாக வயர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் 4 ஸ்பீக்கருக்கும் சரவுண்டில் 6 ஸ்பீக்கருக்கும் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு ரியரு பேக் ரியரு. சென்டருக்கு வந்து வேண்டியதில்லை. சென்டரில் வந்து ஆம்பருக்கு வரனால உங்களுக்கு அந்த இடத்துக்கு வயர் வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் க்யூப் ஸ்பீக்கர்னால் அந்த டாப்பில் வைக்கலாம். இல்லை டவர் ஸ்பீக்கர்னால் கொஞ்சம் கீழே இறக்கியே வச்சுருங்க வயரை. இது ஏற்கனவே அவங்க கொடுத்தனால நான் சொல்கிறேன். நீங்கள் டவர் ஸ்பீக்கர்னால் கீழே இங்கே கொண்டு வந்துடுங்க இந்த இடத்துல. இல்லை க்யூப் ஸ்பீக்கர் தான் வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரியே வச்சுருங்க. இந்த ஹோம் தியேட்டர் வந்து பட்ஜெட்டு ஹோம் தியேட்டருங்கிறனால பால் சீலிங் தான் போட்டிருக்காங்க. பால் சீலிங் போட்டு நம்ம வந்து வயரிங் பண்ணிட்டோம். ஸோ பட்ஜெட்டில் வந்து நம்ம அக்கோஸ்டிக் பண்ணுறோங்கிறது தான் கான்செப்டே. இது வந்து பேக் சரவுண்டுக்கு, இதுக்கு சரவுண்ட் ரைட்டுக்கு இந்த இடத்துல வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட்டுக்கு இந்த இடத்துல வயர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 6 அடி உயரத்தில் தான் கொடுத்துருக்காங்க அந்த வயர்ஸ் பூராமே. பேக் சரவுண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது நாங்கள் கன்சல்டன்ட் வழியாக கொண்டு வந்தோம். மொத்தம் அவங்க 5 ஸ்பீக்கருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. நாம் சீலிங் வழியாக எக்ஸ்ட்ரா 2 ஸ்பீக்கரை கொண்டு வந்துட்டோம். வயரிங் கரெக்டாக பேக் சரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். மொத்தம் 7 ஸ்பீக்கர் வந்துருச்சு. இதில் ஒன்றும் ஒர்க்கு ஆன் ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்டேஜு ரெக்லைனரு எல்லாமே வர வேண்டியது இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் வயரிங் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ மூலமாக யூஸாக இருக்கும். இப்போ சீலிங் பார்த்துட்டிங்கன்னா பால் சீலிங் நாங்களே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ பால் சீலிங் வந்து டாப்பில் வந்து அக்கோஸ்டிக் பண்ணல. பால் சீலிங் போட்டு பேனல்ஸ் வச்சுக்கலான்ட்டு ஏன்னா பட்ஜெட்டில் முடிக்கிறதுனால பால் சீலிங்காக முடிச்சு கொடுத்துட்டோம். இப்போது ஹெச்டிஎம்ஐ வயருக்கு ஒன்று ஏற்கனவே அந்த பால் சீலிங்லேயே கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ வயர் நேராக ஆம்ப்ளிஃபையருக்கு வந்துடும். ஃப்ரண்ட்டில் ரைட் லெஃப்ட் ஸ்பீக்கர் டாப் ஸ்பீக்கரில், அதே மாதிரியே பேக்கில் லெஃப்ட் ரைட்டு டாப் ஸ்பீக்கருக்கு வந்துடும். எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க, ரெக்லைனருக்கு நேர் மேலே பேக் சைடில், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 ரெக்லைனருக்கு மேலே அந்த டாப் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எந்த இடத்துல வயரிங் மட்டும் கொண்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்லேருந்து 10 அடிக்கு முன்னாடி, மொத்தம் இது 20 அடி ரூமு. ஸ்க்ரீன்லேருந்து 10 அடிக்கு முன்னாடி தான் நம்ம இந்த கணக்கு நான் சொல்கிறேன். அந்த 10 அடிக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நிறையா பேர் வந்து வீடு கட்டும்போது வயரிங் பற்றி இன்ஜினியர்கிட்ட என்கிட்ட கொடுத்துட்றாங்க எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல வரணும்ன்ட்டு. ஸோ இந்த வீடியோ மூலமா கொஞ்சம் ஓரளவாவது நீங்கள் புரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வயரிங் இந்த மாதிரி வரணும்ன்ட்டு. இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் பேசிக்காக வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு ஆர்கிடெக்டை வந்து அவர் வந்து வீடு கட்டுறாரு, 3 வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து கேட்டார் எந்தெந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ் வரணும்னு. ஸோ அவர் வந்து 3D மூலியமாகவே சொல்லிடலான்ட்டு அவர்கிட்ட ஒரு உரையாடல் பண்ணேன். அந்த உரையாடல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எவ்வளோ ஹைட்டில் வைக்கலாம் சார்? கரெக்டாக வந்து 6 அடிக்கு மேலே. 6 அடினா இவங்களுக்கு 6 அடி, இவங்களுக்கு இங்கேருந்து நின்னாங்கன்னா 6 அடிக்கு மேலே. இவங்களுக்கு 6 அடி? ஆ, 6 அடி. ஆ, அந்த மாதிரி வைங்க. அது கொஞ்சம் இறக்கி ஏற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு இடிக்கலன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் பெட்ரு. ஆ, இது கரெக்ட். அந்த ஈவனாக ஸ்ட்ரைட் இருக்கிற மாதிரி. ஆ, ஸ்க்ரீன் பெருசாக்கலாமா? எப்படி சார்? இந்த மொத்த ஸ்க்ரீன் பெருசாக்க முடியாது. இதுதான் ஆக்சுவலாக ட்ராயிங்கில் இருக்கனால இப்படி தான் ரெண்டரிங் மினிட்டே பெருசாகும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ தான். ஸோ இது உள்ள ரூமுக்குள்ளே காட்ட முடியுமா நீங்கள்? ரூமுக்குள்ளே இப்போ நம்ம இது அப்படி காட்டுங்க. ஆ, அப்படி காட்டுங்க, திருப்புங்க. இங்கே
இங்கே ஒன்று, இது சரவுண்ட், இது பேக் சரவுண்ட். கரெக்டாக இந்த இடம் இது 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 கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுக்கோமா, இது லைட்டாக டவுன் பண்ணுங்கள். இதையும் இறக்கணுமா? ஆ லைட்டாக கொஞ்சம் ஆ போதும். இங்கே கொடுங்க. ஆ அதே ஹைட்டில் கொடுத்துருங்க, அதை ஒட்டி கொடுத்துருங்க. எதுனா இந்த இந்த இடத்துல வர மாதிரி கொடுத்துருங்க. அந்த கதவு உள்ள வர்றாங்கல்ல, இது ரெண்டு சென்டருக்கு. ஆ சென்டர் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டு பத்தும் ஒரு ஈவனாக இருக்கும், சென்டருக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நேராக கொடுத்துருமா? இதுக்கு இந்த இங்கே கொடுங்க. ஆ அதே போல் இந்த சைடும் ஒன்று. இங்கே ரெண்டு கொடுத்துருக்கோமா? இல்லை இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் ஒன்று வரும், அந்த வாலில் கொடுத்தா அந்த வாலில் வந்துடும். ஆ ஓகே. இப்போ உள்ள சுற்றி காட்டுங்க. ஃப்ரண்ட்டு இப்போ இந்த இந்த லைனுக்கு நேராக இது அட்மோஸ் வரணுமா சார்? எப்படி இப்போ இதுக்கு நேரம் ஒத்துமா? இப்போ இதுக்கு நேரம் இங்கே இருக்குல்ல, அதே மாதிரி இந்த லைனுக்கு நேராக ஒத்துமா? இல்லை அப்படி வேண்டியதில்லை, அட்மாஸ் வேற, இது வேற, இது ரெண்டுத்துக்கு சென்ட்ரலில் இருக்கு. ஆ ஆமாம் அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டுக்கு காட்டுங்களேன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் இங்கே சென்டர் வர மாதிரி சரவுண்ட். இவ்வளோ தானே சார்? இப்போ மொத்தமே வந்து பின்னாடி ரெண்டு நாலு வருது இல்லை, நாலு இங்கே ஒரு நாலு எட்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு பத்து, சென்டர் ஒன்று பதினொன்று, 11.2 ரெண்டு சப்பு வந்துடுவாங்க. சென்டர் கீழே வர மாதிரி நீங்கள் வா பிகி பின்னாடி வைக்க போகிறீங்களா? சென்டர் மட்டும் கீழே வச்சுக்கலாம் சார். ஆ சென்டர் கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சென்டர் மட்டும் இங்கே வச்சு. ஆ டவர் வந்து இங்கே வர மாதிரி. ஆ ஓகே. ஆ அந்த மாதிரி வர மாதிரி. ஆ ஓகே. கார்னரில் கொண்டு வந்துருங்க டவரை. இந்த அளவுக்கு கொண்டு வந்துருங்க. மிச்சம் இருக்கிற இடத்துல இங்க ஒரு சப்பு, இங்க ஒரு சப்பு வச்சிருங்க. அதான் மிச்சம் இருக்கிற இடத்துல வச்சிருங்க. இதுக்கு இதுக்கு ஈவெண்டா கிடைக்குதுல்ல, அந்த இடத்துல வச்சிருங்க. இதில் ரெண்டு டவரு, ரெண்டு சப் அம்ப், ஒரு சென்டர், நாலு டால் மேலே இது டால்பி அட்மாஸ், நாலு அட்மாஸ், நாலு சரவுண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கன்சல்டன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரியே அடுத்தடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.